அனைவருக்கும் வணக்கம். நாம் முன் வகுப்பில் சமூக அறிவியலில் நுகர்வோர் தன்னிறைவும் பாதுகாப்பும் என்ற பாடப்பகுதியிலிருந்து நுகர்வு, நுகர்வோர், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள் ஆகியவற்றை எல்லாம் நாம் பார்த்தோம். நுகர்வோரும் நுகர்வோரின் உரிமைகளும். ஒரு பொருள் அல்லது சேவையை விலை கொடுத்தோ பாதி விலை கொடுத்தோ கொடுக்கலாம் என்ற ஒப்பந்தத்திலோ வாங்கி பயன்படுத்துபவர்கள் நுகர்வோர் ஆவார். ஆனால் மொத்த வியாபாரத்திற்காக பொருள் வாங்குபவர் இந்த வரம்பிற்குள் வருவதில்லை. ஒவ்வொரு வருடமும் மார்ச் 15 தேதி உலக நுகர்வோர் உரிமை தினமாகவும் டிசம்பர் 24 தேதி தேசிய நுகர்வோர் தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் 1986 நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி 2019 புனரமைத்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றியது. நுகர்வோரின் உரிமைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மாவட்ட, மாநில, தேசிய அளவில் அமைப்புகள் உள்ளன. பொருட்களை வாங்கும் போதும் சேவைகளை பயன்படுத்தும் போதும் அவை நியாயமான விலையிலும் தரத்திலும் கிடைக்கின்றனவா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான உரிமை நுகர்வோருக்கு உள்ளது. உயிருக்கும் உடமைக்கும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கான உரிமை. பொருட்கள் மற்றும் சேவைகளின் தரத்தை குறித்த தகவல்கள் கிடைப்பதற்கான உரிமை. நியாயமான விலையில் பொருட்களும் சேவைகளும் கிடைப்பதற்கான உரிமை. அதிகாரிகளின் முன்னால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிமை. நுகர்வோர் கல்வி கிடைப்பதற்கான உரிமை போன்றவை நுகர்வோரின் உரிமைகளில் முக்கியமானவையாகும். உரிமைகளை பற்றிய சரியான விழிப்புணர்வு நுகர்வோரில் உருவாக வேண்டும். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறுப்பு தற்போதுள்ள ஆட்சி அமைப்புகளுக்கு உள்ளது. இன்று அதே பாடப்பகுதியிலிருந்து வேறொரு புதிய தலைப்பை நாம் இன்று பார்க்க போகின்றோம். நுகர்வோர்கள் புகார் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். எந்தெந்த சூழ்நிலைகளில் நுகர்வோர்களுக்கு நீதிமன்றங்களில் புகார் கொடுக்க முடியும் என்பதை நம்மளுக்கு இப்ப பார்க்கலாம். அல்ல, ஒன்று, விலைக்கு வாங்கிய பொருட்கள் கேடு வரும்போது, அதனுடைய தரமானது குறையும் போது நாம் என்ன செய்யலாம்? நுகர்வோர்கள் நீதிமன்றங்களில் புகார் கொடுக்கலாம். அதே போல அரசு அல்லது தனியார் நிறுவனங்களிலிருந்து கிடைத்த சேவைகளில் குறைபாடு ஏற்படும் போது, திருப்தி அல்லாத சேவை நமக்கு கிடைக்கும் போது நுகர்வோர்கள் நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கலாம். அதே போல சட்டப்படியாக எழுதப்பட்டுள்ள மற்ற நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையை விட அதிக விலையை வாங்கும் போது, நம்ம பொருட்களை வாங்கும் போது அந்த பொருள்ல எம்ஆர்பி ரேட் விலை போட்டிருப்பாங்க, அந்த விலையை விட அதிகமான விலையை வாங்கினால் நுகர்வோர்கள் நீதிமன்றங்களில் புகார் செய்யலாம். அதே போல கலப்பட தடை சட்டத்தை மீறும் போது, கலப்படம் செய்யும் போது என்ன பண்ணலாம்? அது உயிருக்கே ஆபத்தாகி வந்துவிடும். அந்த கலப்படத்தை செய்யும் போது நுகர்வோர்கள் நீதிமன்றங்களில் புகார் கொடுக்கலாம். அதே போல உயிருக்கு ஆபத்தான மற்றும் பாதுகாப்பில்லாத பொருட்களை, கேடு வந்த பொருட்களை, பழகிய பொருட்களை விற்பனை செய்தால் நுகர்வோர்கள் நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கலாம். அதே போல நியாயமற்றதும் நுகர்வோரின் சுதந்திரத்தை குறைக்கின்றதுமான வியாபார நடவடிக்கையின் மூலம் நஷ்டம் ஏற்படும் போது வியாபாரிகளின் மீது நம்ம என்ன பண்ண, நுகர்வோர்கள் நீதிமன்றங்களில் புகார் செய்யலாம். அதே போல விற்பனையை அதிகரிப்பதற்காக, கூட்டுவதற்காக
என்ன செய்கின்றார்கள், ஏமாற்றுவதற்காக ஏமாற்றக்கூடிய பொய்யான விளம்பரங்களை செய்கின்றனர். இவ்வாறு பொய்யான விளம்பரங்களை செய்யும் போது நுகர்வோர்கள் நீதிமன்றத்தில் புகார் கொடுக்கலாம். அப்ப நம்ம எந்தெந்த சூழ்நிலையில நுகர்வோர்களுக்கு நீதிமன்றங்களில் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சதல்ல, அவ்வாறு நுகர்வோர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று புகார் கொடுத்து நுகர்வோர் நீதிமன்றம் வாயிலாக தீர்ப்பு கிடைத்த ஒரு அனுபவம் உங்களுக்கு புத்தகத்துல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பயிற்சி மையத்துல ஒரு மாணவி சேர்ந்து அதற்கான கட்டணம் ஃபீஸும் செலுத்தி அதில் சேருகின்றாள். ஆனால் கற்றல் கருவிகள் குறிப்பிட்ட நேரத்துல கிடைக்காம வந்த போது, அவருடைய பாட புத்தகங்கள்லாம் கிடைக்காம வந்த போது அந்த மாணவி பயிற்சி மையத்துல போய் தொடர்பு கொண்டு அந்த விஷயத்தை கேட்கிற என்னவாக்கும் இதற்கு காரணம் என்று விசாரித்த போது அந்த பல்கலைக்கழகமானது அப்பாட பிரிவை நிறுத்திவிட்டதாக அந்த மாணவிக்கு சொல்லுது. அப்போ அந்த செலுத்திய கட்டணத்தை திருப்பி கொடுப்பதற்கு பயிற்சி மையம் தயாரும் ஆகல. அந்த ஃபீஸை திருப்பி கட்டதுக்கு கொடுக்கவும் இல்லை. இதற்கு எதிராக நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த மாணவி புகார் சமர்ப்பிக்கின்றாள். வாங்கிய அந்த கட்டணம் மொத்தமாக திருப்பி கொடுப்பதற்கு நீதிமன்றம் தீர்ப்பும் அளித்து மாணவிக்கு பணம் திரும்ப கிடைக்கவும் செய்கின்றது. இது ஒரு அனுபவமாக்கும். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகள்லாம் நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. சரி, அப்படியானால் இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் வழியாக நுகர்வோர்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வுகள் நிறைய இருக்குது. என்னெல்லாம் தீர்ப்புகளை இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் நுகர்வோருக்கு வழங்குகின்றது அதை நம்மளுக்கு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பொருள் தரமற்ற பொருளாக இருக்கும்போது அல்லது அந்த பொருள் கேடு வரும்போது அதற்கு பதிலாக புதிய பொருட்களை அளிப்பதற்கு நுகர்வோர் நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை அளிக்கின்றது. அதே போல கொடுத்த பணம் அதை அதிகமாக பெற்ற பணத்தை எல்லாம் திரும்பி நுகர்வோர்களுக்கே கொடுக்க செய்கின்றது இந்த நீதிமன்றம். அதே போல நஷ்டஈடு செய்வதற்கான பணம் கிடைக்க செய்கின்றது. நமக்கு எத்தனை நஷ்டமாச்சோ அந்த நஷ்டஈடு நம்மளுக்கு நீதிமன்றம் தர சொல்கின்றது. அதே மாதிரி சேவைகளின் குறைகளை தவிர்ப்பதற்கான அறிவுரைகளை இந்த வியாபார மையங்களுக்கும் அதை கொடுக்கின்றது. தீமையை விளைவிக்கும் வியாபார செயல்பாடுகளை தடை செய்து உத்தரவிடுகின்றது நீதிமன்றங்கள். அதே மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய விற்பனையை தடை செய்கின்றது. அதே மாதிரி நம்ம புகார் கொடுக்கும் போது நம்ம அந்த நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய அந்த செலவு எல்லாமே திரும்ப கிடைப்பதற்கு புகார் செலவுக்கு கிடைக்க செய்கின்றது நீதிமன்றங்கள். இவ்வாறு நுகர்வோர் நீதிமன்றங்கள் வழியாக நுகர்வோர்களுக்கு பல நல்ல தீர்ப்புகளை இந்த நீதிமன்றங்கள் நுகர்வோர் நீதிமன்றங்கள் கொடுக்கின்றது. அப்போ இந்த 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்த நுகர்வோர் நீதிமன்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இதை தவிர 3 நிலையான ஆலோசனை குழுவிற்கும் இந்த 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி இந்த 3 ஆலோசனை குழுவும் தோற்றம் அளிக்கின்றது. அது என்னெல்லாம் அந்த ஆலோசனை குழுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல்ல 1 மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு, அதே மாதிரி மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு, தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு குழு, மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு, மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு, தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு குழு என்ற 3 நிலையான ஆலோசனை குழுக்கள் உருவாக்கப்படுகின்றது. இந்த குழுவினுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நுகர்வோரின் உரிமைகளுடன் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு ஆலோசனை அளிப்பது இந்த முக்கியமான குறிக்கோளாக நம்மளுக்கு இந்த ஆலோசனை குழுவினுடைய குறிக்கோளாக நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அப்போ 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை தவிர இன்னைக்கு நடைமுறையில பல்வேறு நுகர்வோர்களுக்கு வேண்டி பல்வேறு நடைமுறையில் இன்னைக்கு சட்டங்கள் இருக்குது. இது என்னென்ன சட்டங்கள் நம்மளுக்கு பார்க்கலாம். அதுல 1, 1930 கொண்டு வரப்பட்ட பொருட்கள் விற்பனை சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டமாக்கும். அது பொருட்களை நம்ம விற்பதற்கான நிபந்தனைகளை பின்பற்றுகிறதா என்று உறுதிப்படுத்தக்கூடிய சட்டமாக்கும் இது. அப்போ இதில் உறுதி, பொறுப்புறுதி, விற்பனைக்கு பின்னர் உள்ள சேவை ஆகியவை எல்லாம் மீறும் போது, நுகர்வோருக்கு சரியான முறையில் கிடைக்காத போது இந்த விற்பனை சட்டம் மூலம் நம்மளுக்கு நடவடிக்கை எடுக்க முடிகின்றது.
அதாவது 1930 கொண்டு வரப்பட்ட பொருட்கள் விற்பனை சட்டம் பொருட்களுடைய பொருட்கள் விற்பதற்கான நிபந்தனைகளை பின்பற்றுகிறதா என்று பார்க்கக்கூடிய சட்டமாகும் இந்த சட்டம். அதே போல 1937 கொண்டு வரப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருள் சட்டம் கிரேடிங் மார்க்கெட்டிங் ரூல் சட்டத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்னைக்கு வேளாண்மை உற்பத்தி பொருட்கள் தரத்தை நிர்ணயிப்பதற்கு கிரேட் செய்வதற்கு இந்த சட்டம் ரொம்ப உதவியா இருக்கு. அப்போ எல்லா பொருட்களையும் நம்மளுக்கு ஒரே தரத்தில் இருக்கும். அந்த தரத்தை பிரித்து அதனுடைய குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு தரத்தை பிரித்து அந்த தரத்தின் அனுசரிச்சு அந்த வேளாண் அந்த சட்டமாக கொண்டு வரப்படும். வேளாண்மை உற்பத்தி தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சட்டமாகும். இது 1937 கொண்டு வரப்பட்ட சட்டமாக்கும் இந்த சட்டம். அதே போல நடைமுறையில் உள்ள வேறு சட்டமாக்கும் 1955 கொண்டு வரப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அதாவது அதிக லாபம் பதுக்கல் கருப்பு சந்தை என்பவற்றை நுகர்வோரை இச்சட்டம் பாதுகாக்கின்றது. அதாவது இந்த அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் போன்ற பொருட்களை எல்லாம் என்ன பண்ணா பதுக்கி வைத்து கொண்டு சமூகத்தில் பெரிய ஒரு டிமாண்டை உண்டாக்குறாங்க. ஒரு பற்றாத ஒரு கிடைக்காத ஒரு பொருளாக மாற்ற அப்போ இந்த கிடைக்காத பொருளாக அந்த சூழ்நிலை வரும்போது அந்த பொருளை இறக்கி அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதிக விலையை விற்று கொள்ளை லாபம் அளிக்கின்றார்கள். இந்த இதை தடை செய்வதற்கு வேண்டிட்டு இந்த அத்தியாவசிய பொருள் சட்டம் 1955 கொண்டு வரப்பட்டது. அதிக லாபம் பதுக்கல் இந்த கருப்பு சந்தை என்பவற்றை நுகர்வோர்களை பாதுகாப்பதற்கு வேண்டி இந்த சட்டம் நம்மளுக்கு கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி 1976 கொண்டு வரப்பட்ட அளவு எடைத்தன்மை சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா அளவும் அதே மாதிரி எடையும் போன்றவற்றின் ஏமாற்றக்கூடிய அளவிலும் எடையிலும் ஏமாற்றுவதை தடை செய்வதற்காகவும் இந்த சட்டம் இப்போ கரெக்ட் அளவிலும் கரெக்ட் எடையிலும் நுகர்வோருக்கு பொருட்கள் கிடைக்க வேண்டும் அதற்கு வேண்டி கொண்டு வரப்பட்ட சட்டமாகும் இந்த சட்டம். இனி அடுத்ததாக நுகர்வோரின் தேவைகளை பாதுகாப்பதற்கு வேண்டி செயல்படுகின்ற பல்வேறு துறைகளையும் நிறுவனங்களையும் நம்மளுக்கு இப்போ பார்க்கலாம். அதுல மிக முக்கியமான ஒரு துறையாகும் அளவு எடை சோதனை துறை. அளவு எடை நிலையை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த துறை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய இந்த துறையில் உள்ள ஆளுக திடீர்னு ஸ்காடு செக் பண்றதுக்கு வருவாங்க. அங்க அந்த வியாபாரி அந்த கடையில அந்த கொடுக்கக்கூடிய பொருள் சரியான அளவில் இருக்கதா சரியான எடையில கொடுக்குறாங்களான்னு வந்து திடீர்னு செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணி அது ஏதாச்சும் அந்த தவறுகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை சீல் வைக்கிறதுக்கூடிய அதிகாரம் வரை இந்த துறைக்கு இருக்கின்றது. அப்ப அளவு எடை சோதனை துறையினுடைய நோக்கம் அளவு எடை நிலையை உறுதி செய்வது சரியாக கொடுக்குறாங்களான்னு செக் பண்றதற்கு இந்த துறையினுடைய மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. அதே மாதிரி உணவு பாதுகாப்பு துறை உணவு பொருட்கள் தரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. அது பழகி போன உணவாக இருந்ததுனால் அது உயிரை விட உயிரை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில போயிடும். அதனால உணவு பொருட்களுடைய தரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தரத்தை உறுதி செய்வதனுடைய நோக்கமாகத்தான் இந்த உணவு பாதுகாப்பு துறை செயல்பட்டு வருகின்றது. அதே மாதிரி மத்திய மருந்து விலை நிர்ணய குழு மருந்துகளுடைய விலையை கட்டுப்படுத்தக்கூடிய அதிக விலையில் அந்த மருந்துகளை விட்டுனா பாவப்பட்டவங்களுக்கு அந்த மருந்தை வாங்க முடியாது. அப்ப மருந்துகளுடைய விலை நியாயமான விலையில் இருக்க வேண்டும். அந்த மருந்துக்குடைய விலை நியாயமான விலையில் கிடைக்கின்றதா என்று உறுதி செய்வதற்காகத்தான் இந்த மத்திய மருந்து விலை நிர்ணய குழு செயல்பட்டு வருகின்றது. அதே போல மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மருந்துகளுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மருந்து எக்ஸ்பயர் ஆகி போச்சுன்னா பழகி போன மருந்துகளாக இருந்தால் அது உயிரை பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறி போயிடும். அதனால மருந்துக்குடைய தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மருந்துக்குடைய தரம் சரியாக இருக்கின்றதா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு துறையாக்கும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை. அதே போல இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு கழகம் இதனுடைய மிக முக்கியமான நோக்கத்தை செயல்பாடுகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி விநியோகம் சேமிப்பு விற்பனை இறக்குமதி போன்ற பல்வேறு நிலைகளில உணவுப் பொருட்களுடைய தரத்தை உறுதி செய்வதுதான் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு கழகத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடாக நோக்கமாக நம்மளுக்கு பார்த்து வருகின்றது. இவ்வாறு இந்த துறைகளும் நிறுவனங்களும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இந்த பொருட்களுடையும் நிறுவனங்களுடைய தரத்தை எல்லாம் மதிப்பிட்டு இதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க சில அடையாளங்களை
தருகின்றனர். அப்ப இந்த பொருட்களுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த அடையாளங்கள் நுகர்வோர்களுக்கு மிகவும் துணை புரிகின்றது, உதவியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த அடையாளங்களை நம்மளுக்கு இங்கே பார்க்கலாம் பாருங்க. அல்ல ஒண்ணு ISI அப்படிங்கிற அடையாளமாக, அதாவது BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் உற்பத்தி பொருட்களுடைய குறிப்பிட்ட தரத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த ISI முத்திரை அளிக்கப்படுகின்றது. அப்போ இந்த ISI முத்திரை எந்தெந்த பொருட்களை நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கருவிகள், சிமெண்ட்டு, தாள், சாயம், அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் போன்ற பொருட்கள் எல்லாமே இந்த ISI முத்திரையை நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அடுத்த ஒரு முத்திரையாக்கும் அடையாளமாக்கும் ISO இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லக்கூடிய ISO இந்திய உட்பட்ட 120 மேற்பட்ட மேலான நாடுகளுடைய பொருட்களுடையும் சேவைகளுடையும் குணத்தை திட்டப்படுத்துவது சாட்சிப்படுத்தக்கூடிய முத்திரை ISO. மருத்துவமனைகள், அதே மாதிரி பேங்க், வங்கிகள் போன்ற சேவை நிறுவனங்களுக்கும் பல்வேறு உற்பத்தி பொருட்களுக்கும் ISO அங்கீகாரம் இன்று வழங்கப்பட்டு வருகின்றது. அப்போ ISO அடையாளத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா BIS 100 ஆல்மார்க் ஜுவல்லரி, இது வந்து இந்த தங்க நகைகளில் இந்த அடையாளத்தை நம்மளுக்கு பார்க்க முடியும். இந்த BIS தங்க நகைகளுடைய தரத்தை, உயர்தரத்தை குறிப்பிடுவதற்காக கண்டுபிடிப்பா, அந்த உயர்தரத்தை இந்த சின்னம் இருந்ததுன்னா இந்த கோல்டு வந்துட்டு அந்த தங்கம் வந்து நல்ல தரமான தங்கம் அப்படின்னு நம்ம அறிவதற்கு வேண்டிட்டாக்கும் இந்த BIS அப்படிங்கக்கூடிய இந்த சின்ன அடையாளம் இனி பயன்படுத்தி வருகின்றார்கள். அதே போல CE எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் பாதுகாப்பு கருவிகளுக்கு, அதே மாதிரி பாதுகாப்பு சான்றளிப்பதற்கு இந்த அடையாளம் பன்னாட்டு அளவில் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அக்மார்க் அப்படிங்கிற அடையாளமாக்கும், இது வந்து இந்த வேளாண் வன உற்பத்தி பொருட்களுடைய தரத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஆக்கும் இந்த அக்மார்க் சின்னம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த அடையாளத்தை பயன்படுத்தும் போது அந்த பொருட்கள் தரமான பொருட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நுகர்வோர்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு பச்சை கலர், அதே மாதிரி இந்த சிவப்பு கலர்ல உள்ள நடைபெறக்கூடிய, இது பொதுவாக நீங்க பார்த்துருப்பீங்க. வெஜிடேரியன் ஃபுட்டு, அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட்டு ஆக இருந்தால் அந்த அடையாளத்தை வெஜிடேரியன் ஃபுட்டாக தான் அந்த பச்சை கலர் அடையாளத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி நான் வெஜிடேரியனாக தான் ஸோ அந்த சிவப்பு கலர் அடையாளம் போட்டிருப்பாங்க. அப்போ தாவரங்கள்னு வெஜிடேரியன், தாவரங்கள் அல்லாத உணவுகள் நான் வெஜிடேரியன் மாமிச உணவுகளில் அதில் வேறுபடுத்தி காட்டுவதற்காகவும் இந்த அடையாளங்கள் கொடுத்துருக்க, வெஜ்ஜு நான் வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளம் நம்மளுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி FPO பழங்களில் இருந்தும் காய்கறிகளில் இருந்தும் உற்பத்தி செய்யப்படுகின்ற உற்பத்தி பொருட்களுடைய பாதுகாப்பிற்கும் தரத்திற்கும் சான்றளிக்கப்படுகிறது இந்த FPO. உணவு பாதுகாப்பு கட்டளை என்பதன் ஒழுங்கு வடிவமே FPO அப்படின்னாக்க சொல்றாங்க. அப்போ இந்த நுகர்வோனுடைய பாதுகாப்புக்கு வேண்டி இன்னைக்கு பொருட்கள்ல பல்வேறு அடையாளங்கள் இந்த தரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இனி நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சமூகத்தின் ஈடுபாடு அப்படிங்கிறது நம்ம தலைப்பை பார்க்கலாம் பாருங்க. இன்னைக்கு நுகர்வோர்களுக்கு வேண்டி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கின்றது, அதே மாதிரி நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்கின்றது. இது மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு நிறையான நுகர்வோர் சமூகத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடியாது. சமூகத்தினுடைய ஈடுபாடும் வேணும் அப்படின்னாக்க சொல்றாங்க பாருங்க. அதிகாரபூர்வமான முறைகளையும் சட்டங்களை மட்டுமே பயன்படுத்தி நுகர்வோர்களை மொத்தமாக திருப்தி செய்ய முடியாது. அதற்கு என்ன தேவை? கவனமுடைய ஒரு சமுதாயத்தினுடைய ஈடுபாடுகள் இதற்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்றது. எத்தகைய முறைகளில் இந்த சமூகத்தினுடைய ஈடுபாடுகள் ஏற்படுகின்றது அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கலாம் பாருங்க. அதில் ஒன்று நுகர்வோர் சங்கங்களுடைய செயல்பாடுகள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நுகர்வோர் சங்கங்கள் இருக்குல்ல, அந்த நுகர்வோர் சங்கங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு ரொம்ப உதவியாக இருக்கின்றது, முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதே போல நுகர்வோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல், அதே மாதிரி பொதுநல கோரிக்கைகளை சமர்ப்பித்தல் போன்ற இந்த செயல்பாடுகள் சமூகத்தினுடைய ஈடுபாடுகளாக நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. இது ஒரு நிறைவான நுகர்வோர் சமூகத்தை உருவாக்குவதற்கு
முடிகின்றது. அப்ப சமூகத்தினுடைய ஈடுபாடு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக நம்மளுக்கு பார்க்க முடிகின்றது. அடுத்து நம்மளுக்கு பார்க்க போவது நுகர்வோர் கல்வி. அப்போ நுகர்வோர் கல்வி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நம்ம அனைவருமே நுகர்வோர்களாக்கும். அதனால இந்த நுகர்வோர் கல்வியினுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதாக்கும். இந்த நுகர்வோர் கல்வியை பத்தி நம்ம பார்க்க போறது கவனிங்க. அனைவரும் நுகர்வோர்களே. உற்பத்தி பொருட்களுடைய வேற்றுமை, தனிநபர் ஆர்வம், அதிகரித்து வரக்கூடிய தேவைகள், வியாபார மையங்களுடைய தாக்கங்கள், இவை அனைத்தும் நுகர்வில் சிக்கலையும் விரிவடைதலையும் உருவாக்கின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்மளுக்கு நுகர்வோர் கல்வியினுடைய இன்றியமையாமை நமக்கு வருகின்றது. நுகர்வோர் கல்வியின் மூலம் நுகர்வோர்களுக்கு சரியான பழக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நுகர்வோர் கல்வி நுகர்வோர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. இப்போ நுகர்வோர் கல்விக்கு எத்தகைய வழிமுறைகள் உள்ளன என்பதை நம்மளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு பார்க்கலாம் பாருங்க. அல்ல, ஒன்று விழிப்புணர்ச்சி செயல்பாடுகள் செய்வதன் மூலமாக, அதே மாதிரி பாடப்பகுதியில நுகர்வோர் கல்வியை உட்படுத்துவதன் வாயிலாகவும், அதே மாதிரி முக்கிய நாட்களை தினங்களை கொண்டாடுவதன் மூலமாகவும் இத்தகைய ஒரு வழிமுறைகளை எல்லாம் நுகர்வோர் கல்வியில நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். அப்போ அந்த முக்கிய நாட்களை கொண்டாடுவதன் அடிப்படையில நம்முடைய ஒரு பாக்ஸ்ல அவங்க புத்தகத்துல பாருங்க, தேசிய நுகர்வோர் தினத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. தேசிய நுகர்வோர் தினம் December 24 இந்தியாவில் தேசிய நுகர்வோர் தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. 1985 ஐக்கிய நாட்டு சபை நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான வழிமுறைகளை உட்பட்ட கோரிக்கைகளை அங்கீகரித்தது. இதன் அடிப்படையில இந்திய அரசாங்கம் சிறப்பான ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருகின்றது. இந்த சட்டம் 1986 December 24 இந்த சட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த நாளை தான் நம்ம என்ன சொல்றோம், தேசிய நுகர்வோர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். அப்போ நுகர்வோர் கல்வியினுடைய முக்கியத்துவம் நம்ம பார்த்தோம். அப்ப நுகர்வோர் கல்வி எத்தகைய முறையில நுகர்வோர்களுக்கு உதவி செய்கிறது, நுகர்வோர் கல்வியின் மூலம் நுகர்வோர்கள் எவ்வாறெல்லாம் பயன்படுகின்றனர் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தேவைகளை செம்மையாக திட்டமிட்டு நுகர்வதற்கு தயாராக்கின்றது. ஒரு நுகர்வோரை திட்டமிட்டு பிளான் செய்து நுகர்வதற்கு, செம்மையாக திட்டமிட்டு நுகர்வதற்கு இந்த நுகர்வோர் கல்வி நுகர்வோர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அதே போல உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள தயாராக்குகின்றது நுகர்வோர் கல்வி. அப்போ ஒரு நுகர்வோரை அந்த பொருட்களை பற்றியும் அந்த சேவைகளை பற்றியும் உள்ள அறிவு பெற்றுக்கொள்வதற்கு, அவரை அவனை சரியான முறையில் தயார் செய்வதற்கு இந்த கல்வி நுகர்வோர் கல்வி உதவி செய்கின்றது. அதே போல பொருட்களையும் சேவைகளையும் சரியாக தேர்வு செய்வதற்கான திறமையை இந்த நுகர்வோர் கல்வி வளர்த்துகின்றது. அதே மாதிரி உரிமைகளை பற்றிய அறிவு, ஒவ்வொரு நுகர்வோர்களுக்கும் இருக்க அறியக்கூடிய உரிமைகள், நம்ம பார்த்து 1986 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில நுகர்வோரினுடைய உரிமைகள் பார்த்திருந்த உரிமைகளை எல்லாமே பற்றியுள்ள அறிவு கொண்ட நுகர்வோர்களாக மாற்றுவதற்கு இந்த நுகர்வோர் கல்வி நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அதில் நுகர்வோர் பிரச்சனைகளில் நாம் ஈடுபட்டு அந்த தீர்வு காணக்கூடிய அந்த திறமையை வளர்த்துவதற்கு இந்த நுகர்வோர் கல்வி நுகர்வோருக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நுகர்வோர் கல்வி நுகர்வோருக்கு அளிப்பதன் பலனாக நுகர்வோருக்கு உருவாக்குகின்ற பழக்கங்கள் என்னெல்லாம் நம்மளுக்கு இங்கே பார்க்கலாம் பாருங்க. நுகர்வோர் கல்வி அளிப்பதன் பலனாக உருவாகின்ற நுகர்வோர் பழக்கங்கள் எவை என்பதை நம்மளுக்கு பார்க்கலாம். அதில் ஒன்று, பொருட்களை வாங்கும் போது ரசீது கேட்டு வாங்கக்கூடிய அந்த பழக்கம் நுகர்வோருக்கு நுகர்வோர் கல்வி மூலம் கிடைக்கின்றது. ஒரு பொருளை நம்ம வாங்கிச்சுன்னா அந்த பொருளுக்குள்ளேயே பில்லு ரசீது கேட்டு வாங்கக்கூடிய அந்த பழக்கம் நம்மளுக்கு ஏற்படுகின்றது. அதே மாதிரி பொருட்களை நம்ம வாங்கும் போது அந்த அளவு சரியாக இருக்கின்றதா, எடை சரியாக இருக்கின்றதா என்னை புரிந்து வாங்கக்கூடிய அந்த திறமை இந்த நுகர்வோர் கல்வி மூலம், அந்த பழக்கம் இந்த கல்வியின் மூலம் ஏற்படுகின்றது. அதே மாதிரி பேக்கெட் செய்த பொருட்களை எல்லாம் நம்ம வாங்கும் போது அந்த பேக்கெட்ல பொருளினுடைய பெயர் இருக்குதா, பேக்கெட் செய்த நாள் இருக்குதா, அதே மாதிரி கால அளவு, எடை, அதே மாதிரி விலை, உற்பத்தியாளருடைய பெயர், விநியோகம் செய்பவருடைய முகவரி ஆகியவனையெல்லாம் இருக்குதா என்ற அதை
பார்க்கக்கூடிய அந்த பழக்கம் இந்த நுகர்வோர்களுக்கு இந்த கல்வியின் மூலம் நுகர்வோர் கல்வி மூலம் கிடைக்கின்றது. அதே மாதிரி பொருட்களுடைய தரத்தை குறிப்பிடுகின்ற அடையாளங்கள் அந்த பேக்கெட்ல அந்த பொருளில் இருக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பழக்கம், ஒவ்வொரு பொருளையும் வாங்கும் போது அந்த அடையாளங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் நம்ம ஒன்று பார்த்தல அக்மார்க்கு இல்லை, அந்த அடையாளங்கள் எல்லாமே அதில் இருக்கின்றதா என்று பார்த்து வாங்கக்கூடிய பழக்கம் நுகர்வோர்களுக்கு இந்த கல்வி நுகர்வோர் கல்வி மூலம் கிடைக்கின்றது. அதே மாதிரி வாங்குகின்ற பொருட்களுடைய பயன்பாடு எவ்வாறு பயன்படுத்தணும், அதே மாதிரி அதோட செயல்பாட்டு முறை எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் இந்த நுகர்வோர் கல்வியின் மூலமாக கிடைக்கின்றது. அப்போ அந்த அரசும் தனியார் நிறுவனங்களும் சமூகம் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்து நடைபெறக்கூடிய செயல்பாடுகள் வழியாகத்தான் இன்னைக்கு ஒரு நிறைவான நுகர்வோர் சமூகத்தை இன்னைக்கு உருவாக்க முடிஞ்சது. சரி, இந்த பாடப்பகுதியில் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர் செயல்பாடுகளாக சில கேள்விகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. நுகர்வோர் புகார் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை குறிப்பிடுக. அடுத்தது, நுகர்வோர் நீதிமன்றங்கள் வழியாக நுகர்வோருக்கு கிடைக்கின்ற தீர்வுகளை குறிப்பிடுக. மூணாவது கேள்வியை சொல்றேன் பாருங்க. நுகர்வோர்களின் தேவைகளையும் பாதுகாப்பதற்கு வேண்டி செயல்படுகின்ற பல்வேறு துறைகளையும் நிறுவனங்களையும் எழுதுக. நுகர்வோர் கல்வி எத்தகைய முறையில் நுகர்வோர்களுக்கு உதவி செய்கிறது? ஒரு கேள்வி கூட. நுகர்வோர் கல்வி அளிப்பதின் பலனாக உருவாகின்ற நுகர்வோர் பழக்கங்கள் எவை குறிப்பிடுக. சரி, இந்த பாடப்பகுதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரிங் ரிங்.